அமீர் சார் இது அவங்கள பற்றி எதுவும் பேசலை. இது எப்படி இந்த திருப்பி இந்த மேட்ரு வந்துச்சுன்னு தெரியல. இது அப்படியே விட்டுக்கலாம். ராஜன் இங்கேருந்து அவர் வந்து பெரிய ப்ரொடியூசர், இன்றைக்கி நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய சின்ன படங்களை வாங்கிலாம் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி தமிழ் திரையுலகில் ஞானவேல்ராஜன்ற ப்ரொடியூசருங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். அதே தவிர அதே மாதிரி இப்போ பார் ரஞ்சித் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணி பெருசாக கொண்டு வந்திருக்காரு. அமீர் இவங்க பிரச்சனை வந்து பருத்திவரன் ரிலீஸப்பே வந்துச்சு, அது பிரச்சனை வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அமீர் சார் வந்து அவர் பாட்டுக்கு அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிட்டாரு. இவங்க நிறைய ப்ரொடக்ஷன் நிறைய கார்த்தியை வச்சு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி திருப்பி பேசுக்க தேவையில்லை. அமீர் சாரும் ஒரு இயக்குனர், பருத்திவீரனுங்கிற பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. கார்த்தி சார் வந்து பருத்திவீரன் படத்தோட வெற்றியை வந்து மறுக்க முடியாது. எனக்கு கார்த்தி சார் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ படமும் பண்ணியிருக்கலாம், ஆனால் கார்த்தி அப்படிங்கும் போது எல்லாருக்கும் அந்த பருத்திவீரனில் அந்த அந்த இது கையில் மடித்து கட்டிட்டு அந்த மாதிரி அவருக்கு பெரிய லைஃப் கொடுத்த படம். ஏன்னா எந்த ஹீரோக்களும் சரி, என்னை பொறுத்தவரைக்கும் சிவாஜிக்கு அப்புறம் முதல் படத்துலேயே முதல் படத்துலேயே மிகப்பெரிய கட்டு கொடுத்து மக்கள் மனசில் போய் அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்தவர் சிவாஜிக்கு அப்புறம் கார்த்தி தான். அப்படி ஒரு படத்தை கொடுத்தவர் தான் அமீர். 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஒரு வெற்றி வந்து ஒரு படத்தில் ஒரு வெற்றி வந்ததுக்கப்புறம் அவங்க அதை மறந்துட்டு ஆசிரியர் அமித்ஷாவில் ஒரு தவறு இருந்தால் கூட அது திருஷம் கழித்து அதை திருப்பி பற்ற வச்சு ஒன்றும் அவசியம் இல்லை. இதோட அவங்களும் இந்த பிரச்சனை விட்டுணும். இன்றைக்கி அமித்ஷாவுக்கு சப்போர்ட்டாக நிறைய இயக்குனர்லாம் பேஸ்ட்டாக இருக்காங்க. இது இது தொடர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாயிரும். என்னது இது சுமூகமாக முடியும்னு தான் என்னுடைய ஆசை. டேரக்டர் யூனியன் சார்பாக இதுக்கு அகைன்ஸ்ட் எதுனா இல்லை? இப்போ இயக்குனர் சங்கங்கிறது இயக்குனர் சங்கங்கிறது நடிச்சது பேச முடியாது. ஏன்னா அமித் சார் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவர் ஒரு புகாராக கொடுக்கணும். நாங்களே போய் ஒன்று சங்கம் வந்து வழியை போய் எது திருப்பி இது பண்ண முடியாது. அவங்க அமித் சார் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் அப்படின்னா நம்ம அப்பா அங்கே கேட்கலாம், ரெண்டு பக்கமும் கேட்கலாம். இப்போ அமித் சார் சைடில் அந்த பக்கம் எங்கள் சைடில் ஒன்று அவர் சொல்லலை. இன்னொன்று அமித் சார் இது சம்மந்தமாக இந்த பேட்டியும் கொடுத்த மாதிரி தெரில. அந்த இது கார்த்தி 25 வந்து கேட்டதுக்கு இங்கே போகணும் கேட்டதுக்கு அவங்க கூப்பிடல நான் போகலை அப்படின்னு முடிச்சிட்டார். இது வேறு முகமாக தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் சங்கம் வந்து வாலண்டியர் பயில நுழைஞ்சா அது ஒரு சிக்கலாயிரும். சார், அமீர் சார் அவர்களை திருடன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த வார்த்தை தவறு. நான் ஒரு இயக்குனர் வரும் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு அவர் ஒரு ஒரு விஐபி, இன்றைக்கி சமூகத்தில் அறியப்பட்ட ஒரு இயக்குனர். இன்னொன்று பருத்திவரன் ஒரு படத்தை கொடுத்து மிக ஹிட்டெல்லாம் ஓடின படம். ஆமாம், ஓடுவெல்லாம் அறிமுகப்படுத்துறது கார்த்திக் அவ்வளோ பெரிய ஹிட்டு படம். நிறைய ஓடுறதில்லை, நிறைய விருதுகள் வாங்கிடுது. அந்தளவுக்கு ஒரு பேசுகிறேன், விருதுகள் வாங்கியிருக்கு. அதே சமயம் பருத்திவரன் படத்துக்கு தான் பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா எடுத்தாங்க, பாராட்டலாம். வேறு எந்த படத்துக்கும் எடுக்கல. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அவருக்கு ஒரு பெரிய பெருமை அது. அது மாதிரி அவர் அப்படி ஒருத்த போய் டக்குன்னு திருடுங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணாலும் தெரியல. அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துக்கலாம், அது பிரச்சனைகளில் சொல்லியிருக்கலாம். திருடுங்கிற வார்த்தையை தவிர்த்துக்கலாம். தப்பு பண்ணாலுமே தயாரிப்பாளர்கிட்ட அலுசனிச்சு போகணும்னு நினைக்கிறீங்களா சார்? எது இப்போ ஞானவேல்ராஜா பேசின வார்த்தைகளோ இன்டர்வியூவில் சொன்ன வார்த்தைகளோ எல்லாமே தப்பான வார்த்தைகள். அது பொது வழியில் சொன்னார். அது என்னதான் இருந்தாலும் விடணும்னு சொல்கிறத பேசுறது பார்த்தா நீங்கள் அனுசரித்து போகணுன்ற மாதிரி தான் இருக்குது. அனுசரிச்சுன்னு நான் சொல்லலையே, அதாவது சொல்லிக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் அனுசரிச்சு போனால் ஓகே, அவன் திருடு சொல்லி போய் இல்லை கண்டனம் தெரிவிக்காம அதை இல்லை ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் என்ன வேணால் பேசலாம். அது நான் சொல் அப்படி அப்படி அது நான் சொல்கிறேண்ணா, திருடு சொன்னது தவறுனு சொல்கிறேன். திருடு சொல்லலாம் சொல்லுண்ணா, ஒரு இயக்குனரை ஒரு திருடு சொன்னது தவறு. அது நானும் ஒரு இயக்குனர் தான். நான் இயக்குனராக என்னுடைய பதிவு வந்து அவர் வந்து மற்ற பிரச்சனைலாம் பேசியிருக்கலாம். என்ன அனைத்து ஒரு திருடன் சொல்கிறது தவிர இன்னொன்று இன்னும் இது வந்து கரண்ட் மேட்டர் இல்லை. என்றைக்கும் நடந்த விஷயத்தை இன்றைக்கி திரும்ப ஏன் எடுத்தாங்கிறத எனக்கு தெரியல. ராம் படத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட படம். அந்த படத்தோட மேக்கிங் சரியில்லை, அது இதுலாம் இப்போ ரீசெண்டாக அவரே மறுபடியும் வந்து அது சுதா ரங்கநாதன் அவங்க அவங்க கரெக்டாக பதிவு சொல்லிட்டாங்க. அது திருப்பி நாமும் பேசி இது வளர்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இதை வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கணும், இதை கடந்து போயிடணும். இதை நானும் அதிகம் பேசி இதை வளர்த்துடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஞானவேல் சார் இந்த பேட்டியை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அவ்வளோதான். சார், இப்போ இது வந்து சூர்யா கார்த்தி வந்து இதை பதில் சொல்லலை, அவங்க பதில் சொல்லலாம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. இல்லை அவங்க பதில் சொல்லணும். அவங்க சமுத்திருப்பின் சார் நம்ம கண்ணந்து வச்சுருக்காரு, அது மாதிரி சசிகுமார் சாரும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னை பொறுத்திருக்கோன்னா திருப்பி அவங்களும் அதுக்கு பதிவு, ஏன்னா அவங்க சூரிய சார் சொன்ன அவசியம் இல்லை, சிவகுமார் சொல்லணும் அவசியம் இல்லை. இதில் நடித்தவர் கார்த்திக் சார், நம்ம அவர்கிட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்கலாம். நம்ம சூரிய சார் அவங்க குடும்பத்தையும் எடுக்கக்கூடாது.
கார்த்தி சார் வந்து அவர் ஒரு பதில் சொல்லிட்டு அவங்க முடிஞ்சுக்கோம் சார். ரெமோ இசை வெளியீட்டு சிவகார்த்தியன் வந்து இதே ப்ரொடியூசர் மேலே தான் குறைச்சாட்டு வச்சார் அன்னைக்கு, அதனால தான் அவர் பிரச்சனை அழுதார். இப்போ வந்து இவர் ஒரு பெரிய டைரக்டரை இந்த அளவுக்கு பேசியிருக்காரு, சில நடிகர்கள் மிரட்டுறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருலாம் அவர் மாதிரி குற்றச்சாட்டு வருது. ஒரு இயக்குனர் சங்கத்தில் என்ன இல்லை ஆயிரம் குறை சொல்லலாம் சார். இப்போ யார் 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 மிரட்டினார் அமீர் சார், யார் மிரட்டினார் அமீர் சார் இல்ல ஞானவேல் ராஜா சார் வந்து மிரட்டினதான் நிறைய இடத்துல அது கேள்விப்படுறதான். இப்ப அமீர் சார் வந்து அவர் கொஞ்சம் வெளிப்படையா பேசினார் அன்னைக்கு, இன்னைக்கு யாரும் அது மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி யாரும் சொல்லலையா? இல்லையா அது நம்ம யூகத்துக்குலாம் பேசிக்க முடியாது. இப்போ ஒரு இயக்குனர் வந்து என்ன மிரட்டணும்னு சொன்னார்னா இப்போ சொல் அமீர் சொல்றீங்க அதுக்கு நான் பதில் சொல்லலாம், யூகத்தில் போய் சொல்ல முடியாதுடா. ஓகே ஓகே நன்றி 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 நன்றி. அதுதான் நான் சொல்றது, ஸ்ரீநிதி ராமசாமி மேட்டர் கூட இதுவும் அதுதான், இது பழைய மேட்டர் தான். இப்போ அதை சொல்கிறேன், பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா ஏதாவது பழசை கிளப்பி பரபரப்பாகிக்கிறது. இது வந்து சினிமாவுக்குள்ளே சினிமாவுக்குள்ளேயே இருக்கவங்க சிலர் வந்து அதை அதை பற்றி பேசி பெருசு பண்ணிடுறாங்க. எப்போ நடந்த விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குன்னா ஓகே, அது நடந்த விஷயமா தெரியல. எப்போ நடந்த பிரச்சனை இல்லை இப்போ அது பழைய பிரச்சனை கூட அது உண்மை நேரம் சொல்கிறது, அது நடந்துச்சா நடக்கலையா அந்த அவர் ஏற்கனவே முடிஞ்சு அவர் வந்து அந்த பொண்ணுக்கு சரியாக நான் அவர் சொன்னது நிறைய டேக் எடுத்தாங்க, நிறைய படத்துக்கு தூக்கியிருக்காங்க, நிறைய நடிகர்களை வந்து ஒரு நாலு சீன் நடிச்சுலாம் நிறைய பேர் தூக்கியிருக்காங்க. என்ன அது மாதிரி அந்த பொண்ணு நடி கமிட் ஆகி தூக்கியிருக்காங்க, அதுதான் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி. இன்றைக்கி வந்து அது திரும்பவும் அதை இது பண்ணுறது எந்த வேலை நல்லது தெரியல. விட்டுலாம் ஓகே.